ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கோத்தகிரியில் இருக்க க்ரீன் நெஸ்ட் ரிசார்ட்ஸ் அதோடய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இங்கே ஒன் டே ஸ்டே அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, கூடவே என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ரிசார்ட் வந்து நம்மளுக்கு டிஎஸ்டேட் நடுவில் இருக்குது. ஸோ ஸ்டே பண்ணுறது ரொம்ப ப்ளசண்ட்டாகவே இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப க்ரீனாக அழகாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் எடுத்தது, ஒரு 6:30 இருக்கும். ஆனால் அப்போ கூட நம்மளுக்கு நல்ல மிஸ்டாக இருக்குது. இது நாங்கள் லாஸ்ட் இயர் March 1st week போயிருந்தோம். நான் ரொம்ப லேட்டாக தான் அப்டேட் பண்ணுறேன். ஆனால் March 1st week கூட நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. வெதர் ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக. இந்த பார்க்குற இந்த ரூமில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். இதில் இந்த பில்டிங்கில் 4 rooms இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு பில்டிங்கில் 4 rooms இருக்கும். இந்த 2 buildingக்கும் காமனாக நம்மளுக்கு ப்ரைவேட் பேட்மிண்டன் கோர்ட் இருக்குது. அதே மாதிரி ப்ரைவேட் ஸ்விங் இருக்குது, கிட்ஸ் நல்லா விளையாண்டுக்கலாம். இதுதான் டி எஸ்டேட், நம்ம ரிசார்ட் முன்னாடி இருந்த வியூ. இதில் நம்மளுக்கு ஒரு பாத் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம ட்ரெக்கிங் மாதிரி இதில் ஒரு சின்ன மவுண்டெயின் மேலே ஏறி போய்க்கலாம். அங்கே மேலே ஒரு டெம்பிள் கூட இருக்குது, நம்ம நடக்க ஆசைப்பட்டால் அதில் நடந்து போகலாம். ஸோ இது ரிசார்ட்டோட ஒரு எண்டு தான், அந்த பக்கம் இன்னும் வேறு பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த டி எஸ்டேட்குள்ளே கூட நம்ம வாக் பண்ணி மேலே போகலாம். பாருங்கள், லாங் வியூ இருக்குது. இந்த பில்டிங்கில் தான் நாங்கள் ஒரு பில்டிங்கில் ஸ்டே பண்ணியிருந்தோம். இது ரிசார்ட்டோட ஒரு எண்டு நான் சொன்ன மாதிரி, இன்னொரு எண்டு அந்த பக்கம் இருக்குது. இது வந்து கிட்ஸ் காமன் ப்ளே ஏரியா, இது நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சீசா, ஸ்விங், ஸ்லைட் அப்படி எல்லாமே இருக்குது. ஸோ இது இருக்கிறதுனால கிட்ஸ்க்கு போர் அடிக்கிற ஃபீலே வராது. இது வந்து ஒரு சின்ன ப்ளே ரூம். இங்கே கிட்ஸு தேவையான டாய்ஸ் அது மாதிரி குட்டி குழந்தைகளுக்கான ஸ்லைடு, வாக்கர் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ இங்கேயும் அவங்க நல்லா டைம் பாஸ் பண்ணலாம். ஸோ இந்த பேபி வாக்கர் கூட அங்கே இருந்தது தான். இப்போ பாப்பாவுக்கு 11 months தான் இருந்துச்சு. ஸோ அதுவும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓவராலாக நமக்கு கிட்ஸ்க்கு வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணுற ஒரு ஏரியாவாக இருக்கும். நம்மளை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க, அட் தி சேம் டைம் நம்மளும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ரிசார்ட்டோட ஒரு சைடில் ஒரு ப்ளே கிரவுண்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு காமன் ப்ளே ஏரியா தான். இதில் வந்து நம்ம ஃபுட்பால், வாலிபால், பேட்மிண்டன் எல்லாமே நம்ம விளையாண்டுக்கலாம். ப்ளே திங்ஸ் எல்லாமே அவங்களே வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எது தேவையோ அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
வைஷ்ணவ் விளையாண்டு இருக்கும் போதே பாப்பா வந்து தூங்கிட்டா. இந்த கிராடல் மாதிரி இருக்க ஸ்விங்கில் தூங்க வச்சிட்டோம். அதனால் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த மாதிரி நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க. இந்த ப்ளே ஏரியாவுக்கும் சுற்றிலும் நம்மளுக்கு ஒரு பாத் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வாக்கிங், ஜாகிங், சைக்கிளிங் இது எல்லாமே நம்ம செஞ்சுக்கலாம். இது வேற ஒரு ஏரியாவில், இந்த ரிசார்ட்குள்ளே தான். ஆக்சுவலாக நாங்கள் ஒரு நாள் தான் ஸ்டே பண்ணோம், ஆனால் அது வந்து ஸ்டே பண்ணது எங்களுக்கு பத்தலை, இன்னும் கூட இருக்கலாம் தான் தோணுச்சு. பட் பாப்பா வந்து சின்னதாக இருக்கிறனால நாங்கள் கிளம்பிட்டோம். இது வந்து காமன் ஸ்விங், இது யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டே பண்ணியிருக்க பில்டிங் முன்னாடி நல்லா ஒரு லான் அமைச்சிருக்காங்க, கிட்ஸ் நல்லாவே விளையாடலாம். இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு பில்டிங்க்கும் சென்டரில் இருக்க ப்ரைவேட் பேட்மிண்டன் கோர்ட். இது நம்ம எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளே மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவங்களே வச்சுருக்காங்க, ஸோ நம்ம எது வேணாலும் எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எவ்ரி நைட் வந்து அவங்க கேம்ப் ஃபயர் அரேஞ்ச் பண்ணுறாங்க, 7 to 10 கண்டிப்பாக இருக்கும். மார்ச் 1st week போய் கூட எங்களுக்கு நல்லாவே சில்லுன்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. இப்போ கேம்ப் ஃபயர் நல்லாவே இருந்துச்சு. நாங்கள் அந்த ஏரியாவில் டின்னர் முடிச்சிட்டோம். மார்னிங் வந்து இந்த கேம்ப் ஃபயர் இருக்க ஏரியாவில் நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ரூமுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி தான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு லன்ச், டின்னர், இன்பிட்வீன் ஸ்நாக்ஸ் என்ன வேணாலும் ஆன் ரெக்வஸ்ட் அவங்க நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம பேபிஸ் வச்சுருந்தாலும் பேபி ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணி தருவாங்க. அந்த கேம்ப் ஃபயரில் வைஷ்ணவ் நல்லாவே என்ஜாய் பண்ணால். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஸ்டே அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபுட்லேருந்து ஹாஸ்பிட்டாலிட்டி வரைக்கும் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரிசார்ட்டில் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரேவதீஸ் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.